பொய்மான் கரடு ஆசிரியரமரர்கள் அரை அன்று சாயங்காலம் செங்கோடன் சின்னமநாயக்கன் பட்டிக்கு போனான் அங்கே எஸ்ராஜ் பங்காரு முதலியவர்கள் குடியிருந்த வீடு பூட்டி கிடந்தது பிறகு சினிமா கூடாரத்துக்கு போனான் அவர்களை காணவில்லை மானேஜர் எங்கே என்று கேட்டான் யாரோ ஒருவரை காட்டினார்கள் அவர் அல்ல பங்காறு சாமியுமல்ல விசாரித்ததில் பழைய மானேஜர் டிஸ்மிஸ் ஆகி புது மானேஜர் வந்துவிட்டார் என்று தெரிய வந்தது பொய்மான்கரடுக்கு வந்தான் போலீஸ்காரன் நிற்க கண்டான் அதுதான் சரி தம்பி கடிதத்தில் கண்டபடி வந்து விட்டாயே என்றான் போலீஸ்காரன் வந்தேன் வந்து என்ன பிரயோஜனம் ஆசாமிகளை காணோமே எந்த ஆசாமிகளை தேடுகிறாய் உனக்கு கடிதம் எழுதிய வழிந்த பொய்மான்கரடுக்கு பின்புறம் காத்து கொண்டிருக்கிறாள் ரொம்ப தூரம் பார்த்து வைத்திருக்கீங்களே ஆனால் அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டுவிட்டு சினிமா கூடாரத்தில் தான் விசாரித்து தெரிந்து கொண்டதை சொன்னான் அந்த ஆட்களைத்தான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன் டிமிக்கி கொடுத்து விட்டார்கள் போல தோன்றுகிறது அது போனால் போகட்டும் நீ இந்த மலைக்கு பின்னால் போயெந்த பெண் என்பதையே கேள் ஆகட்டும் நீங்களும் பக்கத்திலே எங்கேயாவது இருங்கள் பயமாயிருக்கிறதா தம்பி பயம் ஒன்றுமில்லை பக்கத்தில் சாட்சிக்கு யாராவது இருக்கட்டுமே என்று பார்க்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு செங்கோடன் போய் மான்கரடுக்கு பின்புறமாக போனான் அங்கே ஒரு தனியான இடத்தில் மோட்டை பாறை ஒன்றின் மீது ஆரிபங்கஜா உட்கார்ந்திருந்தாள் அசோகவனத்து சீதையைப் போலவும் காட்டில் தனியாக விடப்பட்டதமயந்தி போலவும் அவள் சோகமே உருவம் எடுத்தவளாய் தோன்றினாள் இது என்ன இங்கே தனியாக வந்து எதற்காக உட்கார்ந்திருக்கிறாய் உன்னை பார்த்தால் லோகிதாசனை பறிகொடுத்த சந்திரமதி மாதிரி இருக்கிறதே என்றான் செங்கோடன் அப்போதுதான் செங்கோடன் வந்ததை தெரிந்து கொண்டவள் போல்கும் ஆரிபங்கஜா அவனை ஏறிட்டு பார்த்தாள் பிறகு சேலை தலைப்பினால் முகத்தை மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழுதாள் செங்கோடன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவளைச் சமாதானப்படுத்த முயன்றான் பாவம் அந்தப்பட்டி காட்டுக்குடியானவனுக்கு சோகத்தில் ஆழ்ந்த கதாநாயகியை எப்படிச் சமாதானப்படுத்துவது என்பது என்னமாய் தெரியும் தெரியாமல் சிறிது நேரம் திகைத்து நின்றான் பிறகு இப்பேற்பட்ட நிலைமையில் என்ன செய்ய வேண்டும் என்று செம்பா சொல்லிக் கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது அந்தப்படி செய்வதற்கு என் அந்த பெண்ணின் மேவாய்க்கட்டையை தொட்டான் உடனே குமாரி பங்கஜா இரண்டாவது தடவையாக பளிரென்று செங்கோடன் கன்னத்தில் அறைந்தாள் பாவம் செங்கோடன் கன்னத்தை தடவிக் கொடுத்துக் கொண்டான் சற்று பொறுத்து சரி அப்படியென்றால் நான் போகட்டுமா ஏதோ ஆபத்து என்று கடுதாசி எழுதினாயே என்று வந்தேன் என்று எழுந்திருக்க முயன்றான் உடனே குமாரி பங்கஜா அவனுடைய கைகளை கெட்டியாய் பிடித்து கொண்டாள் என்னை நீயும் கை விட்டு விட்டால் நான் இந்த பாறையிலிருந்து விழுந்து சாக வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு அவனுடைய தோளில் முகத்தை வைத்துக் கொண்டு விம்மினாள் செங்கோடன் கஷ்டப்பட்டு தன்னுடைய கைகளையும் தோளையும் விடுவித்துக் கொண்டான் அந்தப் பெண் பூசி கொண்டிருந்த சென்று அவனுடைய மூக்கை துளை துத்தலை வழியை பண்ணிற்று அப்படியானால் உனக்கு என்ன கஷ்டம் என்று சொல் என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டான் அவர்கள் பேச்சையை எடுக்காதே துரோகிகள் பாதகர்கள் சண்டாளர்கள் என்னை வாசை காட்டி அழைத்துக் கொண்டு வந்து என் நகைகளை எல்லாம் விடுங்கிக் கொண்டு பணத்தையும் பறித்துக் கொண்டு ஐயோ இது என்ன அநியாயம் உன் சொந்தத் தமையனோ அப்படி செய்து விட்டான் உன்னிடம் நிஜத்தை சொல்வதற்கென்ன அவன் என்னுடைய தமையனல்ல அவன் எனக்கு எந்தவித உறவும் இல்லை இன்னொருவன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றானே அதுவும் போய் பிணைனவர்களுடன் வந்தாய் என்னை சினிமாவில் சேர்த்து விடுகிறேன் என்று ஆசை காட்டி அழைத்து கொண்டு வந்தார்கள் பாவிகள் அவர்கள் நாசமாய் போக வேணும் வீணாக அலட்டி என்ன பிரயோஜனம் அவர்கள் இப்போது இங்கே சொல் செம்மையாக தீட்டி விடுகிறேன் ஒரு பெண் பிள்ளையை இப்படியா மோசம் செய்வது அவர்கள் இப்போது எங்கே என்று மறுபடியும் கேட்டான் யாருக்கு தெரியும் இத்தனை நேரம் ரயில் ஏறி இருப்பார்கள் கையிலே ரயில் சார்ஜுக்கு கூட பணம் இல்லாமல் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நீதான் என்னை காப்பாற்ற வேணும் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் எதற்காக இப்படி உன்னை விட்டுவிட்டு அவர்கள் போனார்கள் ஏதாவது சண்டை வந்துவிட்டதா என்ன அதையும் சொல்லிவிடுகிறேன் உன்னையே மாற்றி உன்னிடம் இருக்கும் பணத்தை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் கூடாது என்றேன் அதனால் என்னிடம் இருக்கும் பணமா என்னிடம் பணமேது நீ பணம் சேர்த்து புதைத்து வைத்திருக்கிறாய் என்று யாரோ சொல்லிவிட்டார்கள் நீ கூட கஞ்சாமயக்கத்திலே இரண்டொரு தடவை சொல்லிவிட்டாய் செங்கோடனேதோ மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள பார்த்தானல்லவா அது இப்போது பழி சென்று ஞாபகம் வந்துவிட்டது கஞ்சாம அந்த திருட்டுப் பயல்களிடம் சொல்லக்கூடாத இரகசியத்தை சொல்லிவிட்டதாக நினைவு வந்தது உடனே செங்கோட அளவில்லாத பரபரப்பு அடைந்து எழுந்து நின்றான் எங்கே போகிறாய் என்று சொல்லி அவன்கையை பற்றி குமாரி பங்கஜா எழுத்து உட்கார வைக்க முயன்றாள் வெறுமனே இங்கே உட்கார்ந்திருந்து என்ன லாபம் அந்த திருட்டுப் பயல்களை உடனே கண்டுபிடிக்க வேண்டாமா இந்த காட்டுக்கு வந்த புறத்தில் போலீஸ்காரர் இருக்கிறார் வா போய் சொல்லலாம் ஐயோ போலீஸ்காரா எனக்கு பயமாயிருக்கிறதே பயம் என்ன நீ நேற்று அவரிடம்தானே எனக்கு கடுதாசி கொடுத்து அனுப்பினாய் ஆமாம் வேறு யாரும் இல்லாதபடியால் அவரிடம் கொடுத்து அனுப்பினேன் கடிதத்தில் எழுதியிருந்த விஷயம் அவருக்கு தெரிந்து போச்சோ தெரியாமல் எப்படி இருக்கும் அவர்தான் கடிதத்தை படித்தார் ஐயையோ அதனாலேதான் அவர் இங்கே வட்டம் விடுகிறார் போலிருக்கிறது கவுண்டரே எனக்கு பயமாயிருக்கிறது அந்த போலீஸ்காரப்பாவியின் மேல் மோகம் கொண்டிருக்கிறான் அப்படியிருந்தால் அவனையும் ஒருகை பார்த்து விடுகிறேன் வா போகலாம் என்று சொல்லி செங்கோடன் மலமள மலை மீது தாவி ஏறினான் குமாரி பங்கஜாவும் மூச்சுவாங்க அவனைத் தொடர்ந்து ஏறினான் இருவரும் பொய்மான் கரடிச்சியை அடைந்தார்கள் நிலவின் வெளிச்சம் குமாரி பங்கஜாவின் முகத்தில் விழுந்தது செங்கோடனச பிளவள் முகத்தை பார்த்தான் அவனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது அவளவும் இல்லை கண்ணீர் விடவும் இல்லை அவ்வளவும் பாசாங்கு வேஷம் நடிப்பு செங்கோடனந்த பாறை இணுச்சியிலிருந்து சாலையை பார்த்தான் சாலையில் ஜன நடமாட்டமே இல்லை போலீஸ்காரரையும் காணவில்லை எங்கே போயிருப்பார் அடாடா சாட்சியில்லாமல் போய்விட்டதே செங்கோடனுடைய பார்வை மேலும் கிழக்கு நோக்கிச் சென்றது அவனுடைய கேணியும் குடிசையும் இருந்த இடத்துக்குச் சென்று நின்றது ஆகா அது என்ன அவனுடைய குடிசைக்குள்ளே என்ன வெளிச்சம் எப்படி வந்தது யாராவது உடனே அவன் ஒரு நிச்சயத்துக்கு வந்தான் இதோ பார் என்னுடைய குடிசையில் ஏதோ வெளிச்சமாயிருக்கிறது நெருப்பு பிடித்துக் கொண்டது போல் தோன்றுகிறது நானுடனே போய் பார்க்க வேணும் நாளைக்கும் மறுபடி வருகிறேன் மற்ற விஷயங்கள் என்று அவன் சொல்வதற்குள்கும் குமாரி பங்கஜா ஐயோ என்னை நீயும் விட்டு விட்டு விட்டால் என்பது என்ன என்று கூச்சலிட்டு அவனுடைய சட்டை துணியை கெட்டியாக பிடித்து கொண்டான் செங்கோடன் கே ஓங்கினான் பளிர் பளிர் என்று அவளுடைய ஒரு கண்ணத்தில் இரண்டு வரை வரைந்தான் சுளிர் சுளிர் என்று இன்னொரு கண்ணத்தில் இன்னும் இரண்டு வரை கொடுத்தான் இதோ பார் நான் போவதைத் தடுத்தாயோ உன்னை நானே இந்தப் பாறையில் இருந்து தள்ளிக் கொன்று விடுவேன் என்றான் குமாரி பங்கஜா விம்மிக் கொண்டே உன்னை நான் தடுக்கவில்லை ஆனால் நீ என்னை கொன்றாலும் சரி உன்னோடு நானும் வருவேன் எனக்கு வேறு நாதி இல்லை என்றாள் செங்கோடன் முன்னால் விரைந்தோட குமாரி பங்கஜாவும் இறைக்க இறைக்க அவனோடு ஓடினாள்